ஆட்சிக்கு வந்து மே 7 ரெண்டு வருஷம் ஆக போகுது. அந்த ரெண்டு வருஷம் அவங்க நல்லது என்ன பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு, என்னென்ன அவங்க நல்லது பண்ணிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு வெளி பழக்கம் கிடையாது. இருந்தாலும் பல நலத்திட்டங்கள்லாம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ சென்னையிலேயே கே நகரில் வடிகால் வச்சு தண்ணீர் நிற்காத அளவுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருப்பு இப்போ இல்லை. ஐயோ, இவங்கெல்லாம் பெரிய தலை. அவங்கள்டே கேட்டால் கூட நல்ல கேட்டது நல்லா தெரியும். பார்த்துட்டு போகிறேன். நல்லா கே நகர் இஎஸ்ஐயில் வந்து தண்ணி முழங்கால் மட்டும் நின்றுட்டு இருந்தது. அதெல்லாம் இப்போ சரி பண்ணி நல்லா செட் பண்ணிட்டு நல்லா வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு கணக்கு தெரிஞ்சு இப்போது கால்வாயெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து இவ்வளோ தண்ணி தேக்கம்லாம் இருக்காது. பல மனிதர்கள் பல கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் இதுவெல்லாம் நடைமுறையெல்லாம் நல்லபடியாக செஞ்சிட்ருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியுது. இந்த ஏரியாவுக்கு அவங்க ஆட்சி பண்ணிக்கிறாங்க கேடிஎம்கே. இப்போ இவங்க ஆட்சி அவங்க ஆட்சியை பார்க்கும்போது யார் நல்லா அவங்களுக்கு நல்லது பண்ணுறது? இவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. டிஎம்கேல என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ பல நல்ல திட்டங்களை சரி பண்ணி கொண்டுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இனிமேல் போக போக செய்வாங்க போல். அப்புறம் தான் மக்களுக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் செயல் வரும். திமுக வந்து ஆட்சிக்கு வந்து மேலாது பற்றி அவங்க அறிக்கையில் செய்கிறாங்க, நல்லதெல்லாம் பண்ணாங்களா, எப்படி உங்களுடைய கருத்தில்? எல்லாமே நல்லது. எல்லாமே பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி இப்போ 1000 ரூபா கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து மாநகராட்சியில் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பெண்கள் தான் எங்களுக்கு மாநகராட்சியில் இதுவாக இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்ககிட்ட போய் நிற்கவோ விஷயத்த சொல்லவோ செய்யவோ சரியாக இருக்குது. அதனால் அவர் செஞ்சதில் எல்லாம் பண்ணிட்டாரு. இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது, இந்த மது விளக்கு. அது கொஞ்சமாக இப்போ கூட ஒரு சட்டமன்றத்தில் பேசும்போது ஒரு 10-20 பேரை இதை மூடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரிலாம் மூடி வீடு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. எந்த வந்து ஒரு பிரச்சனையும் இது வரைக்கும் இல்லை. மக்கள் சுகமாக சந்தோஷமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறோம். நைட்டில் ஏதோ நடக்கிறதுக்கோ போகிறதுக்கோ எல்லா பிரச்சனையும் வந்த கவலையும் கிடையாது. அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்பும் நல்லா இருக்குது இந்த நகர். எம்ஜிஆர் நகரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் நகர்னால் பயப்படுவாங்க ஜனங்க. ஆனால் இந்த ஏரியாவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எந்த பிரச்சனையும் தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, இன்னொரு நாட்டில் இருக்கவங்க கூட பாராட்டுற அளவுக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சரோட செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் திமுக வந்து ஆட்சிக்கு வந்து மே 7 வந்தால் 2 வருஷம் ஆகுது. அதனால ஆட்சிக்கால எப்படி நினைக்கிறீங்க? ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது இல்லை, எதுவுமே இல்லை. இவங்க வந்ததுக்கப்புறம் 2 வருஷமாக ரோடு தான் தோண்டிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ரோடுமே சீரமைக்கலை, எதுவும் தார் ரோடு போடல. நாங்கள்லாம் வண்டி ஓட்டுறோம். எங்களுடைய பொழப்பு இன்டீரியர் கட்டு, நாங்கள் அதை விட்டுட்டு இன்றைக்கி 2-3 நாளாக ஒரு வாரமாக ஆட்டோ எடுத்து புதுசாக ஓட்டிட்டு கடந்து கெடுத்து. ஏன்னா பொழப்பு கிடையாது, எந்த ஒர்க்குமே ஜாப் எங்கேயுமே போகலை. ஆனால் இந்த மக்கள் படுற அவஸ்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக பேரில் ஒயின் ஷாப்பை மூடி கூட ஆட்சி நடத்திருந்தாங்க. அது எவ்வளோ பெட்டர். அன்றைக்கி 4000 கொடுக்கும்போது கூட ஒரு 1000 ரூபா போட்டு 5000 கொடுக்க வேண்டியதான்னு சொன்னாரு. 1900 போட்டு கொடுக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு மாதம் 1000 ரூபான்னு தரேன் சொல்லிட்டு இன்றைக்கி குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபா தரும்னு சொல்கிறாங்க. அப்போ ஓட்டு மட்டும் எல்லா பொண்ணும் இவங்க கொடுக்குற 1000 ரூபா மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்களா? அது தப்பு இல்லையா? இவங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கலை. இவங்க சொன்ன எந்த இதே கனிமொழி வாழ்க்கையே பேசுனாங்க. தூத்துக்குடியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இன்றைக்கி இளம் பெண்கள் அதிகமாக தாலியாக இருக்கிறதுக்கு காரணம் அண்ணாதிமுக காலத்தில் இந்த கொரோனா காலத்தில் ஒயின் ஷாப் திறந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயின் ஷாப் திறந்து சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன சொன்னாங்க? அன்றைக்கி தூத்துக்குடியில் நாங்கள் ஆட்சி வந்தாலும் ஒயின் ஷாப்பை மூடிடுவோம், நாங்கள் முதல் கையத்தை ஒயின் ஷாப் போடுறது தான், எங்களுடைய கட்சிக்காரங்க சாராயாலையை கூட நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அதை பற்றி பேசவே இல்லை. நாங்கள் அதை பற்றி ஒயின் ஷாப் பற்றி நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்கள் சொல்கிறாங்க 2 நாளைக்கு வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எப்படின்னா மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 5 வருஷம் காலம் இவங்களுக்கு எப்படி நவருதுன்ற மாதிரி தான் ஓடிட்டுருக்க தவிர நிச்சயமாக இவங்க 5 வருஷம் தாக்கு பிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் மக்கள் இன்றைக்கி படுற அவஸ்தைக்கும் மக்கள் இன்றைக்கி படுற வேதனைக்கும் இன்றைக்கி அண்ணாமலை டிஎம்கே பயில்ஸ்னு ஓப்பன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அது பதில் சொல்ல முடியாமல் அங்கே டெல்லிக்கு அங்கே ஓடிட்டுருக்காங்க, போய் ஓடி ஓடி வந்துட்டுருக்காங்க. கட்சியை காப்பாற்றுறதுக்கு இவங்க என்னென்ன வழியிலெல்லாம் முயற்சி பண்ணவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது நடைமுறைக்கு வராத கட்சி. எனக்கு எங்கள் தெரிஞ்சவங்களும் அதிமுக வேணாம், ரெண்டுமே திராவிட கட்சிகளை வேண்டாம். இளம் தலைவர் அண்ணாமலை வரட்டுமே, பிஜேபி ஆளுங்கட்சியாக வரட்டுமே, உலகம் எங்களுக்கு திராவிட ஆட்சியே வேண்டாம். பாரதமே பாரத தேசோட விசுவாசமான ஒரு ஆட்சி பிஜேபி வந்துட்டு போட்டுமே, எங்களுக்கு பிஜேபினு பிடிக்கும். ரெண்டாவது அண்ணாமலை வந்ததுக்கு ஆக்டிவாக இருக்குது, நம்ம நல்லாயிருக்கு, நல்லா வேலை செஞ்சுட்ருக்காப்புல. இன்றைக்கி அவர் கேட்குற கேள்வி பதில் சொல்ல முடியாமல் சூழ்நிலை முடிச்சுட்ருக்காங்க. திமுக வந்து ஆட்சி காலத்தில் வந்துங்க வந்தவரிலும் இந்த 2 வருஷம் 2 மாதம் ஆகிறதுனால எல்லாம் இதுவரையிலும் நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் வீடு வீடாக சென்றிருக்காரு. இன்றைக்கி வந்து நேற்று 3 மாவட்டத்துக்கு அந்த சமுதாய கூட்டத்துக்கு உள்ளே போகிறாரு முதலமைச்சர். சமுதாய கூட்டத்துக்கு நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில்
சமுதாய கூடம் சும்மா சாதாரண இடத்துக்கு உள்ளே போய் சாதாரணமாக அலர்காட்டியும் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்கலேருந்து வேலை பேசிட்டு அவர் உள்ளே வராரு. ஆனால் மினிஸ்டர்னால் 100 பேர் பாடி கட்டு போவான், ஆனால் அவர் எதையுமே வர சொல்கிறதில்ல. இப்போ இருக்கிற முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அவர் போனார், இப்போ 3 மாவட்டம் போயிருக்கார், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பக்கத்தில் இன்னொரு ஊர், 3 ஊருக்கும் போய் அவர் நேர்மையாக வந்துட்டுருக்காரு. மக்களை வழியில் நல்லா சந்தித்து உதவிங்களை செய்து வர்றாரு. அவருக்கு அந்தந்த மாவட்ட செயலாளருங்க அவங்களால வேண்டியது ஏதோ ஒரு பொருள் கொடுத்து ஏழைங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க, அதை அவர் ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு வருகிறார். அறிக்கை வந்துங்க இன்னைக்கு வந்து அறிக்கை விட்டாருங்க இல்லைங்களா, அறிக்கை ஒரு விதமாக பண்ணியிருக்காரு. டாக்டர் கலைஞர் சொன்னதும் இவர் ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொன்னதும் அறிக்கை விட்டதில் எந்த ஒரு விதமாக இல்லை, செய்யாமல் இல்லை. இன்றைக்கி வந்து ஏழைங்களுக்கு ஒரு ஒரு ஊராட்சி ஒன்றியத்துலேயும் அவர் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு ஊர் வேலை இந்த ஊரக வேலை செய்கிறாங்கள ஏரி வேலை செய்கிறவங்களாம் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக காசு அவங்க மட்டும் போகணும், ஊர் தலைவர் எதனா சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட உடனே எனக்கு முதலமைச்சருக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உடனே முதலமைச்சருக்கு செல்லில் அறிவித்தா உடனே ஆட்சி நடக்கிறார், அந்த மாவட்டத்துக்கு அதிகாரி யாருன்னு சொல்லி அங்கே உடனே ஆட்சி நடக்கிறார். கலெக்டர் முதற்கொண்டு கலெக்டரே வந்து திண்டிவனத்தில் வந்து கலெக்டர் வந்து தெருவு தெருவாக சுற்றுறாரு. மோகன்ன்றவர் மோகன் வந்து அவ்வளோ அறிக்கை கொடுத்துருக்காரு, அவர் ஃபஸ்ட்டு பிரைஸ் முதலமைச்சர்கிட்ட வாங்கியிருக்காரு. மோகன் கலெக்டர் அவர்கள் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்ட கலெக்டர், அவர் வந்து தெருவில் வந்து எது சர்வசாதாரணமாக போய் எல்லாரையும் என்ன உதவி வேணும் ஏது வேணும் அவர் கேட்டு அவர் எல்லாத்துக்கும் நல்லா உதவி பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் இன்றைக்கி பண்ணியிருக்காரு, அதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் நல்லா பேரும் புகழமாக போயிருக்குங்க. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.